வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள், விதைப்பு விவசாயிகள், உப்பளப் பணிகள், செங்கல் சூளை பணிகள் மற்றும் பொது பணிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 அக்டோபர் 19 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கடலோடு இணைந்த காற்று சுழற்சி இலங்கையின் தென்னிலை அதாவது இலங்கையின் தெற்கு பகுதிகள் வழியாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று ஊடாக பயணிக்கிறது. தமிழ்நாடு ஊடாக வட இந்திய குளிரடை பயணித்து தென் மாவட்டங்கள் வழியாக இலங்கைக்கு தெற்கு புறமாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கிறது. அரபிக்கடலில் லட்சத்தீவிற்கும் ஓமன் ஏமன் நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் லட்சத்தீவிற்கு மேற்கு புறமாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது. வட இந்திய குளிரலையும் கர்நாடக மாநிலம் வழியாக கோவா மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்கிறது. அரபிக்கடல் நிகழ்வு தேய்ச்சி புயலாகி ஓமன் மற்றும் ஏமன் இடைப்பட்ட எல்லையோர பகுதிகளில் சலாலாவிற்கு தெற்கு புறமாக அது கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய 24ஆம் தேதி வங்கக்கடல் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 20ஆம் தேதி உருவெடுக்கிறது. நாளை 23, 24 தேதிகளில் 25ஆம் தேதி வரைக்கும் அது ஆந்திர பகுதியை நெருங்கி 25, 26 தேதிகளில் அது ஆந்திர பிரதேசம் ஒடிசா கரையை கடந்து செயலிழந்து சாதாரண ஒரு காற்று சுழற்சியாக தமிழகத்திற்கு திரும்பும். அது இல்லாமல் வங்கக்கடலிலே புதிதாக 25ஆம் தேதிக்கு மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தமிழ்நாட்டிற்கு வரும். அக்டோபர் 28, 29 இரண்டு நாளில் ஒரு நாள் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். இதனால் அறுவடை விவசாயிகளுக்கு சிறப்பு அறிக்கை என்னென்னா, டெல்டா மாவட்டங்களில் நேற்று முடிந்தன வரைக்கும் மழை பெய்யணும் பெய்தது, இன்றைக்கு வானம் மேகம் நேற்றைக்கு வானம் மேகம் சூழ்ந்து மழை வருவது போன்ற ஒரு மிரட்டலை கொடுத்து கொண்டே இருந்தது. ஆனால் நம்ம மழை பெய்யாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வானிலை அறிக்கையை கேட்காதவர்கள் அந்த மேகத்தை பார்த்தே அறுவடை செய்யாமலும் குழப்பிக்கொண்டே இருந்து விட்டார்கள், குழம்பியே இருந்து விட்டார்கள். இன்றைய பொறுத்த வரைக்கும் சற்று வெயில் காணப்படும். அதாவது பொழுது விடிந்ததும் இருக்கக்கூடிய மேகம் இருக்காது. மதியம் வந்து ஆங்காங்கே கருக்கும் மேகம். ஆனால் இன்றைக்கும் மழைக்கு வாய்ப்பில்லை. மழை வருவது போன்ற ஆங்காங்கே கருமேகங்கள் சூழும். ஆக இப்படியே 25ஆம் தேதி வரைக்கும், கண்டிப்பாக 23ஆம் தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு சுத்தமாக இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென் மாவட்டங்களில் மட்டும் லேசாக தூரல் நனைக்கும் மழை இருக்கும். அது கன்னியாகுமரி திருநெல்வேலியில் லேசான மழை இருக்கலாம். பெரிதாக தென் மாவட்டங்களில் ஒரு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கலாமே தவிர வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் வரக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் வடக்கு நோக்கி நகரும் பொழுது அரபிக்கடல் காற்று தமிழ்நாட்டின் ஊடாக வங்கக்கடலுக்கு ஈர்க்கப்படும் என்பதனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை இருக்கும். 23ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே மழை இருக்கும். அதுவும் பரவலாக இருக்காது, ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே இருக்கும். மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தூரலை கொடுக்கலாம், ஆனால் பரவலாக இருக்காது எங்காவது ஒரு இடத்துல. அது 23ஆம் தேதி வரைக்கும் முழு நிம்மதியுடன், மேகமே வந்தாலும் மழை வராதுங்கிற நம்பிக்கையுடன் நீங்கள் அறுவடை செய்யலாம். 23ஆம் தேதி 24, 25 தூரல் விடலாம். வங்கக்கடல் நிகழ்வு அரபிக்கடல் காற்றை ஈர்த்து ஆங்காங்கே தூரல் விடலாம், ஆனால் பாதிக்கும் மழை அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வடகடலோரத்தில் கடுமையான ஒரு மேகமூட்டத்தை ஏற்படுத்தும், தூரல் துளிகள் விடலாம் தவிர பெரிய அளவில் மழைக்கு வாய்ப்பு இல்லை, பாதிக்கும் மழை இல்லை, அறுவடையை பாதிக்கும் மழை இல்லை. ஆனால் நீங்கள் 25ஆம் தேதிக்குள் அறுவடையை முடித்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு வடக்கே செல்லக்கூடிய காற்று சுழற்சி அப்படியே அதாவது வடக்கே செல்லக்கூடிய நிகழ்வு தூரலை கொடுக்கலாம், ஆனால் அது நிகழ்வு ஆந்திர பகுதிக்கு நோக்கி போகும். தூரலை கொடுக்கும்போது தூரலை கொடுக்கலாம் தவிர அச்ச உணர்வு ஏற்படுத்தலாம் தவிர மழைக்கு வாய்ப்பில்லை. 27ஆம் தேதியிலிருந்து தான் மழை. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 28, 29
வடக்கே செல்லக்கூடிய நிகழ்வு கரை கடந்ததும் காற்று சுழற்சியை சேலிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும். அந்தமான் கடற்பகுதியிலிருந்து ஒரு காற்று சுழற்சி உருவாகி தாழ்வு பகுதியாக நிலையாகி தமிழ்நாட்டுக்கு வரும். இது 28-29 மழைப்பிடிப்பு தொடக்கம். வடகிழக்கு பருவமழையை இது முடிஞ்சிச்சு. இது அறுவடை விவசாயிகள் அச்சமின்றி அறுவடை செய்ய ஏதுவான காலம், கை கொடுக்கும் காலம். ஆகவே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தபடியே விதைப்பு விவசாயிகள், விதைப்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்க இடத்துல மழை பொழிந்திருக்கிறது, கை கொடுத்துருக்கிறது, ஒரு வாரத்துக்கு தாங்கும். ஆனால் சில இடத்துல 4 நாள் தாங்கும், சில இடத்துக்கு 3 நாள் தான் தாங்கும், சில இடத்துல கொஞ்ச நாள் தான், சில இடத்துக்கு பெய்யவே இல்லை. இப்படிப்பட்ட இடம் இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம மழையை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், இப்பொழுதைக்கு மழை எதிர்பார்க்க வேண்டாம். ஆகவே கைவசம் நீர் வைத்திருந்தால் கவலை இல்லாமல் இருக்கலாங்கிறது இதுக்கு தான் சொல்கிறது. கைவசம் நீர் சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். நல்ல ஒரு திட்டத்தை போடுங்கள். நினைத்தால் முடியும். ஆறுகளே இல்லாத, மழையே பெய்யாத நாடுகள்லாம் அருமையான விவசாயிகள் செய்கிறார்கள். அது விவசாயிகளோட, மக்களோட கடும் உழைப்பு, கடுமையான சிந்தனை, அது மக்களோட ஒத்துழைப்பு. ஆகவே நாமும் அவர் அவருக்கு தேவையான நீரை அவர்களே தேக்கி வைத்து கொண்டால் எந்தவித பிரச்சனையுமே இல்லை. இப்போ இந்த இடைக்கால இடைவெளி கொடுத்துருக்க நேரத்தில் கைவசம் நீர் இருந்தால் தெளிப்பு நீர் பாசனம் செய்யலாம். ஆகவே விதைப்பு விவசாயிகள் தயவுசெய்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் மழை எதிர்பார்க்க வேண்டாம். 23க்கு மேலே லேசாக அங்கங்கே இருக்கலாம், அது உங்களுக்கு பெய்யுங்கிறது உறுதி கிடையாது. 28 வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான் மழையே. ஆகவே அதை நினைவில் கொள்ளுங்கள். 23 மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கு, அதுவும் பரவலல்ல, அங்காங்கே பரவலான மழைப்பொடிவு என்பது அக்டோபர் 28-29 அது அப்படியே நவம்பர் டிசம்பர்லாம் சிறப்பான மழைப்பொடிவை கொடுக்கும். இருந்துட்டேன், இது ரெண்டு முடிஞ்சு வச்சு விதைப்பு விவசாயிகளுக்கு. அடுத்தபடியாக செங்கல் சூளை உப்பளப்பணிகள். உப்பளப்பணிகளை பொறுத்த வரைக்கும் மழைக்கு வாய்ப்பில்லை. அதனால் நீங்கள் இந்த ஒரு வாரத்தை நீங்கள் உப்பு உற்பத்தியோ இல்லை உப்பு உற்பத்தியை, அதாவது இறுதிப்பட்ட பணியை நீங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்தபடியாக செங்கல் சூளைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு தீ வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 25ந்தேதிக்குள்ளே உங்களுடைய செங்கல் சூளை பணிகளை முடித்து கொள்ளுங்கள். 27 வரைக்கும் மழை இல்லைன்னாலும் 25ல் நீங்கள் முடித்து கொண்டால் தான், 27 வரைக்கும் தீயிட்டால் கூட அது எரிந்து முடிந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும், சிறப்பான ஒரு லாபத்தை ஈட்ட முடியும். ஆகவே அதையும் பார்த்துங்க. பொதுப்பணிகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மழை இடைவெளி, மழைக்கு இடைவெளி என்பதனால் இடைவெளி இருக்கிற காரணத்தினால பொதுப்பணிகளை செய்யலாம். 28ந்தேதியிலிருந்து தொடர்ந்து மழை இருக்கிறது. குறைந்தபட்சம் தூறலாவது நனைக்கு மழையாவது இருக்கும் ஒரு நாளைக்கு 28ல இருந்து. இதில் நவம்பரை விட டிசம்பர் அதிக மழை. நவம்பர் 15ல இருந்து அதிக மழைங்க. நவம்பர் 15ல இருந்து டிசம்பர் 20 வரைக்கும் அதிக மழை. சரி, அதுக்கு முன்னாடி என்னச்சு? அதுக்கு முன்னாடியும் மழை தான். இந்த சராசரிக்கு மிகுதியான மழை என்பது அது, இந்த சராசரி மழை. அதுக்கு முன்னாடி எல்லாமே சராசரிக்கு சற்று கூடுதலான மழை. சில மாவட்டங்களுக்கு குறைவாகவும் சில மாவட்டங்களுக்கும் கூடுதலாக கொடுக்கக்கூடியது வந்து இந்த அக்டோபர் 28ல இருந்து டிசம்பர் 15 வரைக்கும். அதுக்கப்புறம் பரவலாக கொடுக்கக்கூடிய மழை. அதுக்காக இடையில 19ந்தேதி நவம்பர் 19ல திருமண வைபவங்கள்லாம் இருக்குது, சுபமுகூர்த்த நாள், இதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அந்த நாட்களில் ஒரு இடைவெளி கிடைக்கும். ஆகவே உடனே என்னது நவம்பர் 10ல இருந்து அதிகமாக போகுதுன்னு கவலைப்பட வேண்டாம். அதிலெல்லாம் இடைவெளி கிடைக்கும். ஆகவே நம்மளுக்கு என்னென்ன அந்த பொதுப்பணிகளுக்கு அதாவது நிம்மதியாக ஃப்ரீயாக உங்களுடைய பணியை செய்யணும்னா வரக்கூடிய 25-26க்குள்ளே உங்கள் பணியை வேகம் முடியுங்க. கட்டுமான பணி, கால்வாய் பணி, கால்வாய்கள் உள்ள தூர்வாறுதல், அதே போல் பக்க சுவர்கள் எழுப்புதல், இது எல்லாமே அணைகள் கட்டுதல், நீர் தேக்கங்களை சின்ன சின்ன அதாவது தடுப்பணைகள் கட்டுதலை, இது எல்லாமே வரக்கூடிய 28 தொடங்க போகிற மழைக்கு முன்னாடி 25-26க்குள்ளே முடியுங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்யுங்கள். தயவுசெய்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது அதில் நிறைய மாறுதல்கள் நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு நாளும் துல்லியம் அறிவீர்கள். எதற்கெல்லாமோ நேரம் செலவு பண்ணுறோம், இதற்கு ஒரு 5 நிமிடம் செலவு செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது உங்கள் லாபம் தரக்கூடிய உங்களுக்கானது. அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.